சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒண்டர் உமன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கதை ரொம்பவே சிம்பிளுங்க ஆறு கர்ப்பிணி பெண்கள் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அடுத்த சில நாட்களில் இவங்க வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது இவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடியும் இருக்க சந்தோஷம் பிரச்சனையெல்லாம் என்ன அப்படிங்கிறத எளிமையாகவும் யதார்த்தமாகவும் சொல்லியிருக்க படம் தான் இது அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க மற்ற வீடியோஸையும் ப்ளே பண்ணி பாருங்கள் தொடர்ந்து அது போன்ற விளக்கங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு நந்திதான்னு ஒரு லேடியை காமிக்கிறாங்க இவங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் பயிற்சி எடுக்கிற ஒரு சென்டர் மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க இந்த நந்திதா வீட்டிலே கிரேசி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வேலை பார்க்குறாங்க இவங்களும் கர்ப்பிணியாக தான் இருப்பாங்க இப்போ அந்த கிளாஸுக்கு நோரான்னு சொல்லிட்டு இன்னொரு கர்ப்பிணி வராங்க வந்தவங்க நான் காரில் வரும்போது போன மேலே காரை ஏற்றிட்டேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வந்து பார்த்து செக் பண்ணுங்க என்னால் குணிய முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ நந்திதா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியெல்லாம் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே தான் நோராவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்போ அதே கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு சாயான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வராங்க கூடவே அவங்களோட ஹஸ்பண்டு வராரு அதேமாதிரி ஜெயான் சொல்லிவிட்டு ஒரு மராத்தி பொண்ணு வராங்க கூட அவங்களோட ஹஸ்பண்டும் வராரு அப்போ நோரா வந்துட்டு உள்ள இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே நந்திதாவோட பழைய ஃபோட்டோ இப்போ அவங்க ஒரு சின்ன பையன் கூட இருக்க மாதிரி ஃபோட்டோலாம் இருக்குது இதை பார்த்த நோரா நந்திதாவோட பையன் போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இப்போ அந்த இடத்துக்கு வேணின்னு சொல்லிவிட்டு ஒரு தமிழ் பொண்ணு வராங்க கூடவே அவங்க மாமியார் வந்திருக்காங்க இவங்க கோயம்புத்தூருக்காரங்க அப்போ வேணி வந்துட்டு என் மாமியாரும் கிளாஸ் நடக்கிறத பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நந்திதா இல்லை இல்லை அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வேணி அவங்க மாமியார் வந்துட்டு அதெல்லாம் முடியாது நான் எதுக்கு வெளியே வெயிட் பண்ணணும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறாங்க இதை பார்த்து நந்திதாவால் ஒன்றும் சொல்ல முடியல சரி உள்ள வாங்கன்னு வேணியை கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ அஞ்சு பேரையும் வச்சு நந்திதா கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க நந்திதா வீட்டில் வேலை பார்க்குறாங்களே கிரேஸி அந்த பொண்ணும் கர்ப்பமாக தானே இருக்காங்க ஸோ அவங்கள்தான் அந்த கிளாஸில் இருக்காங்க அந்த நேரத்தில் ஆறாவது மினின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வராங்க கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க இப்போ அவங்களே உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இங்கிலீஷில் க்ளாஸ் எடுக்கிறாங்க அப்போ அந்த மராத்தி லேடி ஜெயா இருக்காங்களே அவங்க வந்துட்டு மேடம் எனக்கு இங்கிலீஷ் சரியாக தெரியாது நீங்கள் ஹிந்தியில் க்ளாஸ் எடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த சாயாங்கிறவங்க எதனால் இங்கிலீஷ்னா தான் எல்லாருக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஜெயா நான் தான் இங்கிலீஷ் எனக்கு சரியாக தெரியாதுன்னு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி தான் நம்ம தேசிய மொழி அதில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சாயாங்கிற வேணி எல்லோரும் என்னது ஹிந்தி தேசிய மொழியா அதை யார் உங்ககிட்ட சொன்னது அப்படிங்கிறாங்க நோராவும் பார்த்தீங்கன்னா யார் உங்ககிட்ட சொன்னது நீங்களே அப்படி நினச்சிக்கிட்டேன் எப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க இதை பார்த்த நந்திதா இதனடா நாளே பிரச்சனையாக போச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜெயா நான் உங்களுக்கு தனியாக ஹிந்தியில் க்ளாஸ் அப்புறமா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை சமாளிச்சிட்றாங்க இப்போ நந்திதா உங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லுங்க இதுதான் உங்களுக்கு முதல் குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அங்கிருந்து வேணி நோரா ரெண்டு பேர் ஆமான்னு சொல்கிறாங்க சாயாவும் ஆமான் தான் சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல இவன் தான் என்னோடய லிவிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க நாங்கள் குழந்தை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணோம் அதனால தான் இப்போ ட்ரைனிங்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை உடனே வேணி அவங்கள ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஆனால் வேணியோட மாமியார் வந்துட்டு இது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை அப்படின்ற மாதிரி அவங்கள அலட்சியமாக பார்க்குறாங்க இப்போ கடைசியாக வந்தாங்களே மினி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க அவங்க வந்துட்டு எனக்கு இது ஃபஸ்ட்டு குழந்த தான் சொல்கிறாங்க நான் ஒரு சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு எதுவும் பேசாமல் அமைதி இப்போ அந்த நார்த் இந்தியா பொண்ணு ஜெயா இருக்காங்க அவங்க கிட்டே கேட்குறாங்க அந்த ஜெயா வந்துட்டு எனக்கு இது ஃபஸ்ட்டு குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்குறாங்க அவங்க தயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அங்கேருந்து வராரு மேடம் என் மனைவிக்கு இது ஃபஸ்ட்டு குழந்த தான் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு முறை கர்ப்பமாக இருந்தால் அந்த கரு களைஞ்சிருச்சு ஸோ டெக்னிக்கலாக எங்களுக்கும் இது ஃபஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி ஜெயாவோட தயக்கத்தை போக்குறாரு ஜெயாவும் கணவரை பார்த்து சிரிக்கிறாங்க இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல மூச்சு பயிற்சி எடுக்கிறாங்க நந்திதா பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்க அவங்க தான் கிளாஸ் எடுக்கிறாங்க அங்க இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் எப்படி மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குறாங்க இதுக்கு அடுத்தடுத்த நாள்ல எல்லாருமே பேசி கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறாங்க ஆனால் மினி மட்டும் யாருக்கு ஒட்ட மாட்டேங்கிறாங்க அப்போ நந்திதா வந்துட்டு சரி நீங்கள்லாம் ஒவ்வொரு நாள் கிளாஸ் முடியும் போது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு போர்டில் எழுதுங்கிறாங்க இப்போ நோரா வந்துட்டு நர்வஸாக இருக்குன்னு எழுதுறாங்க சாயா வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு எழுதுறாங்க ஆனால் மினி மட்டும் வந்துட்டு நத்திங் அப்படின்னு எழுதுறாங்க எந்த உணர்வுமே இல்லை அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க இப்ப மினி பாத்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு போறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு லாயர் ஃபோன் பண்றாரு டிவோர்ஸுக்கு ஜீவனாம்சமாக உங்க ஹஸ்பண்ட் ஒரு வீடு தரேன்னு சொல்றாரு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆனா இவங்க வந்துட்டு எனக்கு எந்த வீடும் வேணாம் எதுவும் வேணாம் எனக்கு என் புருஷங்கிட்ட இருந்து டிவோர்ஸ் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க இப்ப நோரா வீட்டில் இந்த அச்சு முறுக்கு மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க ஹஸ்பண்ட் வராரு வந்தவர் ஒரு சந்தோஷமான செய்தி நாம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா அதுக்கான பர்மிஷன் கிடைச்சிருச்சு சீக்கிரமே ஓபன் பண்ண போறோம் சொல்றாரு இதை கேட்ட நோராவும் கட்டி பிடிச்சி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க சரி இந்த இந்த ஒரு வாரம் கிளாஸ்ல என்னென்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு கேக்குறிய அப்படிங்கிறாங்க ஆனா இவரு வந்துட்டு இல்ல எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நாம அப்புறமா பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி நைசா நழுவிடுறாரு புருஷன் எப்படி சொன்ன உடனே நோராவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த நேரத்தில் இவங்க வாட்ஸ்அப் நம்பரில் இந்த ஒரு வாரமாக கேதர் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா அதையெல்லாம் வச்சு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குரூப்பில் இவங்கலாம் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் வேணி வீட்டில் அவங்க மாமியார் வந்துட்டு இவளும் கொஞ்ச நாளாக கிளாஸுக்கு போகிறா எனக்கு ஒன்றும் இந்த கிளாஸில் பெருசாக சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் தெரியல அப்படிங்கிறாங்க ஆனால் வேணி வந்துட்டு இல்லாத்த எனக்கு கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அங்கே வர லேடிஸ் எல்லாருமே எனக்கு பிடிச்சிருக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இவங்க ஹஸ்பண்ட் சிரிக்கிறாரு ஆனா வேணி அவங்க மாமியார் வந்துட்டு அந்த கிளாஸ் எடுக்கிற லேடி இருக்காங்களே ஓனர் நந்திதா அவங்க கூட கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க வேணி மாமியார ஒரு மாதிரி பாக்குறாங்க இப்ப வேணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ நந்திதா பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி ஒரு பொம்மை வச்சிருக்காங்க குழந்தை எப்படி ஜாக்கிறதே தூக்குறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க பிரெக்னன்சி சம்பந்தமா தெரிஞ்சிக்க வேண்டிய டீடைல்ஸ் அது சம்பந்தமான புக்கெல்லாம் கொடுத்து படிக்க சொல்கிறாங்க இப்போ நோராவும் வேணியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க எப்போவும் ஒன்றா தான் இருக்காங்க க்ளாஸில் அங்கே இருக்க மற்ற லேடிஸுமே பாத்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்காங்க ஆனால் மினி மட்டும் எல்லாத்துலேயும் ஒதுங்கி தான் இருக்காங்க அங்கே ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்தால் அதை வீடியோ மட்டும் எடுக்கிறாங்க இப்போ நந்திதா வந்துட்டு சரி அடுத்த கிளாஸுக்கு வரும்போது நீங்கள் எல்லாருமே உங்கள் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நந்திதா வீட்டில் வேலை பார்க்குறாங்களே அந்த கிரேசிங்கிற பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு வாட்ச்மேனாக இருப்பார் அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க அவரு ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு தெரில மேடம் தான் வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க இவரும் சரி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வேணி வீட்டில் அவங்க ஹஸ்பண்டை வர சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் அவர் வந்துட்டு அதான் எங்கள் அம்மாவும் கூட வராங்களே அப்புறம் நான் எதுக்கு எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட வேணி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்றாங்க என்ன எப்போ பார்த்தாலும் அம்மாவை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு தாலி கட்டினீங்களா இல்லை உங்கள் அம்மா எனக்கு தாலி கட்டினாங்களா அப்படிங்கிறாங்க இவர் அதிகமாக பேசாத அப்படிங்கிறாரு ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேணி அவங்க மாமியார் பின்னாடி வந்துடுறாங்க இவங்க பேசினதெல்லாம் கேட்டுடுறாங்க அங்கே காஃபி கொடுத்துட்டு சைலண்டாக போகிறாங்க இப்போ வேணியோட புருஷன் வந்துட்டு இப்போ உனக்கு சந்தோஷமாக எங்கள் அம்மா எல்லாத்தையும் கேட்டாங்க நிம்மதியாக எனக்கு ஆஃபீஸுக்கு லேட்டாகுது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ அன்றைக்கி கிளாஸில் நோரா வந்துட்டு வேணிக்கிட்டே ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வேணியும் வீட்டில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அம்மா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நோரா வந்துட்டு எங்கள் வீட்டில் என் கூட யாராவது இருந்தால் தானே பிரச்சனை என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் கூட இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வீட்டுக்கு வந்து நோரா ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு சோகமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுச்சு போல் இவங்க வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இப்போ மறுநாள் வீட்டில் வேணி வந்துட்டு ஹஸ்பண்டுக்கிட்டே இன்றைக்கி தான் ஹஸ்பண்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவர் சாப்பிடும்போது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத கம்முன்னு சாப்பிடு அப்படிங்கிறாரு இங்கே நடக்கிறதெல்லாம் வேணி உங்கள் மாமியார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சடனாக அவங்க அவங்க பையன் கிட்டே ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது இல்லையா அந்த குழந்தை யார் அப்பா நீ தான் அப்பா அப்படின்னு கேட்குறாங்க இவரு என்னமா இப்படி கேட்குற அப்படிங்கிறாரு அதுக்கு இவங்க பின்னடா அவ தான் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறாள்ல கொஞ்சம் ஃபேமிலிக்கும் டைம் போதுக்கு எப்ப பாரு வேலை வேலைன்னே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க உங்க அப்பாவும் இப்படிதான் நான் கர்ப்பமாக இருக்கும்போது ஏதாவது வேலை வச்சா அதுல இருந்து தப்பிக்க தான் பார்ப்பாரு இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை பார்த்து நக்கெல்லாம் கேட்கறாங்க அவர் கண்டுக்காத மாதிரியே பேப்பர் படிச்சு சமாளிக்கிறாரு மாமியார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வேணி கொஞ்சமும் எதிர்பார்க்கல இப்போ சப்போர்ட் பண்ணதனால சந்தோஷப்படுறாங்க மாமியாரை பார்த்து சைகையில தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க இப்போ கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா நோரா அவங்க ஹஸ்பண்ட கூட்டு வந்திருக்காங்க இப்போ அவங்க கையில பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த மாதிரி பொம்மையை கொடுத்துருக்காங்க நோரா இந்த தூக்கு அப்படிங்கிறாங்க இவர் என்ன விளாடுறீ அப்படிங்கிறாரு அதுக்கு இவங்க நமக்கு குழந்தை பிறந்தா தூக்கமாட்டேன் என்ன அப்படிங்கிறாங்க இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லாம அதை வாங்கி தூக்குறாரு இப்போ வேணி கையில ஒரு பொம்மை இருக்கு அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறாங்க அவரும் ஏதோ ஃபார்மெல்லாம் ஃபைலில் கையில வாங்குற மாதிரி தூக்குறாரு இப்போ அந்த குழந்த பொம்மையை கையில கொடுத்துட்டு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி வாட்சியாக எதும் பார்த்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அந்த கிரேசி இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் அவரு பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கறையா கண்ணு அருத்துமா அந்த குழந்தை மாதிரியே வாங்கி தூக்குறாரு இன்னொரு பக்கம் அந்த மராத்தி கப்பல் இல்லையா இந்த ஜெயா அவங்க அவங்க ஹஸ்பண்டு கிட்ட அந்த பொம்மையை கொடுக்குறாங்க அவர் அதை வாங்கி பார்த்துட்டு இந்த முறையாவது நமக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ எல்லாருமே அவங்க ஹஸ்பண்டோட வந்திருக்காங்க ஆனால் மினி மட்டும் தனியாக அந்த பொம்மையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்போ நந்திதா அங்கே வந்துட்டு உங்கள் கூட யாரும் வரலையான்னு கேக்குறாங்க கேட்குறாங்க மினி எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ணுறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நந்திதா கொடுங்க நான் அதை வச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் அதை வாங்குறாங்க மினிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இப்போ மினியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சரி என்னதான் உங்க உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை நான் தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மினி வந்துட்டு என் ஹஸ்பண்டும் நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அவன் இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணான் அதனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டே ஆயிடுச்சு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கோன்னு சொல்கிறாங்க இப்போ அங்கே வந்திருக்க லேடிஸ் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரையும் கூப்பிட்டு நந்தித்தான் பேசுகிறாங்க அந்த ஹஸ்பண்டுங்க எல்லாருக்கிட்டையும் அம்மா அந்த பொம்மையை குழந்தையாக நினச்சி தூக்குனீங்க இல்லையா அப்போ உங்கள் உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வேணியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் வேலை வேலைன்னு எப்போயுமே பிஸியாக இருப்பேன் எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு இந்த இடத்துக்கே வந்தேன் ஆனால் ஃபர்ஸ்ட்டு எனக்கு பெருசாக பிடிக்கல ஆனால் அந்த பொம்மைய குழந்தையா நினச்சி ஃபீல் பண்ண அப்புறம் உண்மையிலேயே எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நோராவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு பெருசாக எந்த ஃபீலிங்கும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எனக்கு அதை விட நோராவ் நினச்சதாக பயமாக இருக்குன்னு சொல்கிறாரு எதனாலன்னா நானும் நூறாவது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனால் நாங்கள் லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவள் பெருசாக எதை பற்றியும் கேர் பண்ணிக்க மாட்டா ரொம்ப ஜாலியாக இருப்பா ஆனால் கர்ப்பமானதுலேருந்து எப்போ பார் இந்த குழந்தைய பற்றின நினப்பிலே தான் இருக்கா ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறா அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட நோரா வந்துட்டு இதுவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஜெர்னி அது உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது நீ நீதே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிற நான் நார்மலாக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க இவரும் எதுவும் பேசாமல் அமைதியாகிடுறாரு இப்போ அந்த மராத்தி கப்பல் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட கேட்குறாங்க அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்களுக்கு கல்யாணம் ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை என் மனைவி ரெண்டு முறை கர்ப்பமாக இருந்து கரு களைஞ்சி போச்சு இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த முறையாவது குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் தான் என் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது ஒரு வேலை இதிலேயும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ என் மனைவிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாரு இவர் பேசினதை கேட்டு இவர் மனைவி ஜெயா நெகிழ்ந்து போய் கண் கலங்குறாங்க அங்கே பக்கத்தில் இருக்க சாயா தான் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க இப்போ அடுத்தடுத்த கிளாஸில் வேணி நோரா ரெண்டு பேருமே வந்து மினி கிட்ட க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹாய்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு எப்போவுமே தனிமையில் தான் இருக்காங்க இப்போ அந்த வீட்டில் நந்திதா கூட ஃபோட்டோவில் ஒரு பையன் இருந்தால் இல்லையா அவங்க வரான் அந்த பையன் கூட அந்த பையனோட அம்மாவும் வராங்க நந்திதா அந்த பையனை கூப்பிட்டு ரொம்பவே ஜாலியாக சொந்த பையன் மாதிரி பேசுகிறாங்க இதையெல்லாம் இவங்களும் கவனிக்கிறாங்க இப்போ அந்த பையன் அவங்க அம்மாவும் போனதுக்கப்புறம் இங்கே இருக்க லேடீஸ் எல்லாம் அந்த பையன் உங்கள் கூட உள்ள ஃபோட்டோவில் இருந்த பையன் தானே அவன் உங்கள் பையன் இல்லையா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதை கேட்ட நந்திதா வந்துட்டு அவன் ஒன்றும் என் பையன் இல்லை ஆனால் எனக்கு ஒரு பையன் இருந்திருந்தா அதே வயசில் தான் இருக்கணும் அந்த பையன் அம்மாவும் நானும் ஒரே நேரத்தில் தான் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் ஆனால் அந்த அம்மா லக்கி அவங்க பையன் பொழச்சிக்கிட்டான் ஆனால் என் குழந்த இறந்து தான் பிறந்துச்சின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த பையனை என் சொந்த பையன் மாதிரி தான் நினைக்கிறேன் அவன் அப்பப்போ அவங்க அம்மா இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க நானும் சந்தோஷமாக மீட் பண்ணி பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இங்கே இருந்த லேடிஸ் எல்லாம் இந்த மேடம்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க இப்போ அந்த கிளாஸ் எல்லாமே முடிய போகுது அதனால் ஒரு சின்ன ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க எல்லாரும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மினி அப்போவும் யார்கிட்டையும் பேசலை அங்கே நடக்கிறதெல்லாம் வீடியோவாக மட்டும் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த நோராக வந்துவிட்டு மினிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க ஆனால் மினி இவங்கள கண்டுக்கவே இல்லை இதனால் நோராவால பொறுக்க முடியல ஆமா உனக்கு என்ன தான் பிரச்சனை நானும் இந்த கிளாஸ் வந்ததுலேருந்து பார்க்கறேன் நீ யார்கிட்டையுமே ஒழுங்காக பேச மாட்டேங்கிற நாங்களாம் பேசலாம்னு வந்தால் கூட நீ ஒதுங்கி தான் போகிறேன் இங்கே இருக்க ஒரு பாசிட்டிவ் வைபே நீ கெடுக்குற அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே மினி ஆயிடுறாங்க ஆமா உனக்கு என்ன பிரச்சனை நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன நீ தேவை இல்லாமல் அதை கேட்குறேன் அப்படிங்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி ஆர்கியூ பண்ணுறாங்க இதில் கோச்சிக்கிட்டு மினி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் நந்திதா தான் வந்து எதுக்கு கடைசி நாளில் தேவை பிரச்சனை அப்படின்னு சொல்லி மினியை சமாதானப்படுத்துகிறாங்க அந்த நேரத்தில் அந்த மராத்தி பொண்ணு ஜெயா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பிரசவ வழி வர ஆரம்பிக்குது இப்போ அவங்களை வேகமாக காரில் ஏற்றிக்கிறாங்க அந்த வேணி அவங்க மாமியார் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு காரை எடுக்கிறாங்க கூட சில லேடிஸ் எல்லாம் ஏறிக்கிறாங்க இப்போ அவங்க வந்துட்டு நீங்களாம் இன்னொரு காரில் வாங்கன்னு பாதி பேரை பிரித்து விட்டுறாங்க இப்போ நோரா வேணி மினி இவங்க மூணு பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரில் வராங்க இப்போ காரில் வரும்போது பார்த்தீங்கன்னா மினி ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க அப்போ நோராக அவங்க கூட சண்டை போட்டிருந்தாலும் ஏன் எதுக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மினி வந்துட்டு இல்லை அந்த ஜயா கூட நம்ம இத்தனை பேர் இருந்தோம் ஆனால் நான் தனியாக தான் இருக்கேன் ஒரு வேலை நான் தனியாக இருக்கும்போது பிரசவ வழி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு நினச்சி பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஜெயாவை கொண்டு வராங்க அங்கே இருந்த டாக்டரும் செக் பண்ணி பார்க்குறாரு உடனடியாக பிரசவத்துக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் ஜெயா வந்துட்டு இல்லை என் ஹஸ்பண்டு கூட இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு வந்துருவார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் டாக்டர் டைம் இல்லை உள்ள கூட்டிட்டு போங்கன்னு சொல்கிறாரு அப்போ இங்கிருந்த லேடீஸ் எல்லாம் யாராவது ஒருத்தர் கூட வரலாமே அதுதான ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் ஆனா முடியாதுன்னு சொல்றாரு அப்ப வேணி முன்னாடி வராங்க மினிய கேமரால வீடியோ ஷூட் பண்ண சொல்றாங்க வேணி ஒரு லாயரா தான் இருப்பாங்க இப்போ டாக்டர் கிட்ட இங்க பாருங்க நான் ஒரு லாயரு சட்டப்படி வந்துட்டு பிரசவத்துக்கு ஒரு லேடி உள்ள போகும்போது கூட அவங்க ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தர் இருக்கலாம் அதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சைட்ல வீடியோ வேற ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களா ஏதாவது பிரச்சனை ஆயிரமோ டாக்டர் வேற பயப்படுறாரு சரி யாராவது ஒருத்தர் உள்ள அனுப்புங்க அப்படிங்கிறாரு இவங்க தான் உள்ள அனுப்புறாங்க அந்த நேரத்தில் வெளியே அந்த மினி இருக்காங்களே அவங்களோட பாட்டி அங்கே வராங்க அவங்கள பார்த்த உடனே மினிக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது பாட்டியை கட்டி பிடிச்சி கண் கலங்குறாங்க இதை பார்த்த வேணி வந்துட்டு அம்மா இந்த பாட்டி எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நோரா வந்துட்டு அவள் காரில் வரும்போது தனியாக இருக்கேன் பயமாக இருக்குன்னு புலம்பனா இல்லையா அதனால் நம்ம நந்திதா மேடம் கிட்ட சொல்லி ஆஃபீஸ் ரிஜிஸ்டர்லேருந்து அவளோட அட்ரஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறாங்க இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஜெயாவுக்கு பிரசவம் நடக்குது அவங்க பயங்கரமாக வழியால் துடிக்கிறாங்க கூட நந்திதா தான் ஆறுதலுக்கு இருக்காங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜெயாவுக்கு ஒரு குழந்தையும் பறக்குது இப்போ நந்திதா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷ்னலாக வெளியே வராங்க குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு சக்ஸஸ்ன்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் கை காமிக்கிறாங்க ஜெயா ஹஸ்பண்டும் அங்கே வந்திருக்காரு அவரும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அங்கேருந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இதோட படம் முடியுது இந்த படம் வெறும் ஒன்றே கால் மணி நேரம் தான் ஓடக்கூடிய ஒரு சிம்பிளான ஃபீல் குட் படம் சோனி லிவ்ல மலையாளத்தில் மட்டும் அவைலபிளாக இருக்குது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்